மோகினி வந்து ரிலீஸ்க்கு வந்துருச்சு. 2 இயர்ஸாக ப்ரொடக்ஷனில் இருந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் டு ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்திருக்கு. அதோடைய விஎஃப்எக்ஸ் வேலைகள் வந்து டைம் எடுத்துட்டது காரணமாகவும், ப்ளஸ் இண்டஸ்ட்ரியில் சில டிலேஸ் காரணமாகவும் நாங்கள் இன்னும் சீக்கிரமாக வர முடியாமல் போனதுக்கு அது ஒரு பெரிய ரீசன். படம் வந்து எந்த விதத்துலேயும் வந்து ஒரு ஹீரோ படத்துக்கு குறைவாக இருக்கக்கூடாதுங்கிறது எங்கள் ஆரம்பத்துலேருந்து நானும் டைரக்டரும் பேசி அதிலேருந்து உருவானது தான் இந்த படத்தின் கதை. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி த்ரிஷாவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லேயே எவ்வளவு ஸ்டண்ட் காட்சிகள் இருந்தாலும் சளைக்காமல் நடிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு ஹாரர் ஃபிலிம், அதே சமயத்தில் காமெடிக்கு கொஞ்சமோ என்டர்டெயின்மெண்ட் கொஞ்சமோ பஞ்சம் இல்லாத வரைக்கும் யோகி பாபு சார், சாமிநாதன் சார், கணேஷ் பிரதர் அண்ட் மதுமிதா எல்லோரும் கூட்டு சேர்ந்துருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர் அப்படிங்கிற ஒரு ஜானருக்குள்ளே தான் இது வரும் நான் நினைக்கிறேன். ஒரு ஹாரர் ஃபிலிம் ஜானரோ இல்லை ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஜானரோ அப்படின்னு சொல்லாமல் ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னருங்கிற ஒரு விதுவில் வரணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்றோம். அண்டு சிஜி வந்து ரொம்ப கேர் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் எல்லாருக்குமே பொதுமக்களுக்கு ஜனரஞ்சகமான ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய பிளெஸிங்ஸோட ஐ திங்க் நிறைய பேசியாச்சு நினைக்கிறேன் இந்த படத்தை பற்றி. ஸோ பத்திரிகையாளருக்கு நாம் என்ன சொன்னாலும் அது வந்து தலை செய்தியாக தான் இருக்கும். அந்த அந்தளவுக்கு நிறையா நம்ம பேசியிருக்கோம். ஆனால் நிச்சயமாக சில தருணங்களில் சிலருக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்குது எனக்கு. அந்த வகையில் லக்ஷ்மணுக்கு நான் முக்கியமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னா, வழக்கமான புலம்பல்களாக இல்லாமல் ஒரு ஏகப்பட்ட சோதனைகளை வந்து தாண்டி தான் இந்த மோகினி வந்து இன்றைக்கி திரைக்கு வர இருக்கு. என்னென்னா, நிறையா படம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஃபுல் படம் ஃபாரினில் ஷூட்டிங்கு, ஃபாரின் பர்மிஷன்ஸு, அப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரியில் ஏற்பட்ட சில தடங்குகள், ரெண்டு ஸ்ட்ரைக்கை பார்த்துட்டோம் நாங்கள் ஒரு படத்தில். படம் ரெடி ஆகிட்டு அப்புறம் வெளியில் வர்றதுக்கு உண்டான அந்த வெயிட்டிங் பீரியடு, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து தாங்கி அதை வந்துட்டு அந்த படத்து மேலே இருக்க நம்பிக்கை எல்லாம் குறையாமல் வந்து ரொம்ப கடினமாக நான் காலகட்டங்கள்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட் பண்ண லக்ஷ்மணுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அடுத்து த்ரிஷா. என்னென்னா, த்ரிஷாவுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக வந்து அழகாக ஒரு அவங்களுக்கு இருக்க லைன் ஆஃப் ஃபிலிம்ஸில் வந்து சாங்ஸு அப்புறம் 4-5 ரொமான்டிக் சீன்ஸ் பண்ணிவிட்டு அழகாக பண்ணிவிட்டு போயிருந்துருக்கலாம். நான் அந்த கதையை சொன்னோடனே வந்து சார் இதெல்லாம் நான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நம்புங்க, நிச்சயமாக நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த படத்தில் ரொம்ப. ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன், என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து நான் டூப் போட்டு பண்ணாங்க, நாங்கள் டூப் இல்லாமல் நாங்களே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்களே தான் பண்ணினாங்கிறத வேண்டிய படத்தோட எண்டில் வந்து ரோலிங் டைட்டில் வந்து இவங்க எப்படியெல்லாம் ரோப்பில் கஷ்டப்பட்டாங்க, எப்படியெல்லாம் ரியலாக பண்ணாங்க, எப்படியெல்லாம் வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ரோலிங் டைட்டில் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் படத்தில். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்ல போனால் வந்து இட்ஸ் நாட் எ டெனதர் ஒரு ஹாரர் ஃபிலிமாக இல்லாமல் ஒரு குடும்பத்தோட ஜனரஞ்சமாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா மூகினின்னு போட்டு பக்கத்தில் யூன்னு போட்டுருவோம். என்னென்னா, அந்தளவு வெகுஜன மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னராக தான் அதை வந்து நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கோம். ஏன்னா அட்வான்ஸ்டாக ஒரு ஹாரர்னு சும்மா போகிற பக்கத்தில் சொல்லிவிடாமல் ஹாரர் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி பயமுறுத்துறது அப்படிங்கிறதுலாம் இல்லாமல், இப்போ நான் இப்போ கூட கேட்டாங்க பெயினாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, பெயினாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்லாம் கூட கேட்டாங்க நண்பர்கள். அது அல்ல, இது சயின்டிஃபிக்காக எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இதில் அலசியிருக்கோம். சயின்டிஃபிக்காக எப்படி எல்லாமே இட்ஸ் கன்சர்ன்ட் அட் த டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன். எல்லாமே ஒரு நம்ம எல்லாமே நம்மளுடைய முன்னோர்களுடைய டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம இருந்திருக்கோம்.
நம்மளோட குழந்தைகளும் நம்மளோட டிஎன்ஏ கன்செக்ஷன்ல தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அது டிஎன்ஏ கன்செக்ஷனை வச்சுட்டு எப்படி ஹாரர், எப்படி இது வந்து ஒரு ஆவி ஒரு பே அப்படிங்கிற விஷயத்த எப்படி சொல்கிறாங்கங்கிறத தான் வந்து இதை கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக அணுகியிருக்கும். ஸோ அது கொஞ்சம் டெஃபினட்டாக புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். எபிஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தேரி, எபிஜெனட்டிக்ஸ் தேரி தான் இதோட அடிநாதமாக இந்த கதை அமையத்துக்கு உதவியாக இருந்தது. வி நீட் யுவர் சப்போர்ட். இது டெஃபினட்டாக அஃப்கோர்ஸ் ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம் அண்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஜான்ரா ஹாரர். அண்ட் மோகினியில் என்னென்னா இது வரைக்கும் நம்ம சொல்லலை, பட் இப்போ தான் நம்ம ரிவீல் பண்ணியிருக்கோம். அண்ட் பிளேயிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு டபுள் ரோல் பண்ணுறேன். ஸோ தெர் ஆர் டூ கேரக்டர்ஸ் இந்த ஃபிலிம், வைஷ்ணவி அண்ட் மோகினி. ஸோ ஐ திங்க் மாதேஷ் சார் வாட் எவர் ஐ வாண்டட் டு சே இது வரைக்கும் சொல்லிட்டாரு. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அண்ட் லாங் அவெயிட்டட் மோகினின்னு சொல்கிறாங்க. பட் தட் லாங் வெயிட்டில் எவ்வளோ போராடிருக்கோம், எவ்வளோ ஹவ் மச் ஆஃப் ஆர் பிளட் அண்ட் ஸ்வெட் ஹஸ் கான் இன் டு தி ஃபிலிம் எங்களுக்கு தான் தெரியும். பிகாஸ் இட் வாஸ் அ வெரி ஹார்ட் ஃபிலிம் டு மேக். அண்ட் அதுக்கு லக்ஷ்மண் சார் கிட்ட தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஈவன் இந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு மினிட் கூட அவங்க அந்த கிளாஸ் ஒரு குவாலிட்டிக்கு காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. இட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம் பட் அரவுண்ட் 85-90% நம்ம லண்டனில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பட்ஜெட்ஸ் அண்ட் கெட்டிங் த டீம் டுகெதர் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பட் ஆல்சோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஏன்னா திஸ் ஃபிலிம் மோகினி இஸ் ஃபர்ஸ்ட்லி அ விஜுவல் ட்ரீட். அண்ட் ஏன்னா நம்ம ஒரு வாட்டி கூட குவாலிட்டிக்கு காம்ப்ரமைஸ் பண்ணதே இல்லை. ஸோ எவ்ரி ஃப்ரேம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் இட் வில் பி வெரி வெரி என்டர்டெய்னிங். ஏன்னா சாங்ஸ் நல்லாயிருக்கு, இதில் எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது. தேர் இஸ் ரொமான்ஸ், ஸோ கமர்ஷியலாக படம் எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இருக்குது. அட் தி சேம் டைம் ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்குது, சஸ்பென்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது. அண்ட் அவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலியாக ஷூட் பண்ணோம். ஏன்னா நார்மலி ஒரு ஃபாரின் ஷூட் இருந்தால் ஒரு ஒரு குயிக்காக ஒன் ஷெட்யூலில் முடிச்சுட்டு வருவோம் ஹோல் ஃபிலிம். அண்ட் ஸோ இட் பிகேம் வி ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித் ஈச் அதர். ரொம்ப ஃபன்னாக இருந்தது, சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ ஆக்ஷன் பண்ணியிருக்கேன். அப்பப்போ பண்ணியிருக்கேன் வேறு படத்தில், பட் இது த செகண்ட் ஹாஃப் எஸ்பெஷலி மோகினி கேரக்டர் இஸ் மோஸ்ட்லி அன் ஆக்ஷன் பேஸ்ட் கேரக்டர். ஏன்னா மோகினியோட கேரக்டர் ரொம்ப ஒரு ரொம்ப பிக் பர்சனாலிட்டி அவங்க, ஹர் பாடி லாங்குவேஜ். ஸோ பிட்வீன் வைஷ்ணவி அண்ட் மோகினி நிறைய சேஞ்சஸ் பண்ணோம். மாதேஷ் சொன்னார் பாடி லாங்குவேஜில், லுக்கில். ஸோ தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் கண்டிப்பாக போய் பாருங்கள், ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். பிகாஸ் இட்ஸ் காட் அ யூ சர்டிஃபிகேட் அண்ட் நீங்கள் கண்டிப்பாக என்டர்டெயின் ஆவீங்க. அண்ட் கோ வாட்ச் த ஃபிலிம் வித் அன் ஓப்பன் மைண்ட். தேங்க்யூ.